வணக்கம் சார். வணக்கம். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் இன்னும் வந்து நீட்டு தொடர்பான சம்பந்தமான கேள்விகளும் அது தொடர்பான சர்ச்சைகளும் மாறவே இல்லை. இன்னைக்கு முதல்வர் திரு ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு, திருட போன இடத்துல திருட நடுவீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்ட கதையாக இன்றைக்கி அதிமுகவோட கதையாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீட்டு தேர்வு விஷயத்தில் சொல்கிறாரு. நீட்டு தேர்வில் அதிமுக தான் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அதிமுக கேட்டால் திமுக சொல்கிறாங்க. உண்மையில் நீட்டு தேர்வில் யார் தான் இது பண்ணாங்க? அதாவது ஸ்டாலின் அவர்கள் இப்போது இந்த தேர்தல் கூட்டங்களில் அவர் பேசும்போது நீட் தேர்வு விஷயத்தில் அதிமுக திருடப்போன வீட்டில் மாட்டிக்கிட்ட திருடன் மாதிரி அதிமுகவின் நிலைமை இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கார். இப்போ இந்த நீங்கள் கேட்டபடி இந்த நீட் தேர்வுதில் யார் தப்பு பண்ணால், அதிமுகவா திமுகவா? உண்மையிலேயே திருடப்போன வீட்டில் மாட்டிக்கொண்ட திருடன் யார், அதிமுகவா திமுகவா அப்படிங்கிறத நம்ம பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறோம். இந்த பழமொழி வந்து ஸ்டாலினுக்கு பொருந்தக்கூடிய ஒரு பழமொழி, அவர் அது அதிமுகவுக்கு பொருந்தக்கூடிய பழமொழியாக மாற்றி சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. மாட்டிக்கிட்ட திருடன் வந்து உண்மையிலேயே திமுக தான் நீட்டு விஷயத்தில். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீட்டு விஷயத்தில் நீட் வந்த உடனேயே ஜெயலலிதா அவர்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டிட்ட பேசி ஒரு வருஷத்துக்கு விளக்கு வாங்கினாங்க. யாருமே இப்போ இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அன்னைக்கு மத்திய அரசாங்கத்தோட நல்ல உறவு வச்சுருந்தாங்க, உடனே இது பண்ணி விளக்கு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி வந்த உடனே என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, நீட்டு விஷயமாக ஒரு மசோதா போட்டார். நீட்டுக்கு விளக்கு வேண்டும் அப்படின்னு மசோதா போட்டார். மசோதா போட்டு அதை நிறைவேற்றினாங்க. ஜனாதிபதி அதை தள்ளுபடி பண்ணிட்டார். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அது சம்மந்தமான வழக்கில் இவங்களும் போய் தங்களை ஒரு இதாக பார்ட்டியாக சேர்த்து வழக்கு போட்டாங்க இவங்க அதிமுக அரசாங்கம். இதுக்கிடையில் அதிமுக அரசாங்கம் என்ன பண்ணாங்க, நீட்டு விஷயத்தில் பாதிக்கப்பட போகிறது யார், அரசாங்க பள்ளியில் படிக்கிற பசங்க. குறிப்பாக கிராமங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் இந்த கோச்சிங் வசதியெல்லாம் இருக்காது. அதனால் எடப்பாடியை என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கிராமப்புற மக்கள் மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு 7.5% இடஒதுக்கீடு அந்த மருத்துவ கல்லூரிகளில் சேர்றதுக்கு, குறிப்பாக இவங்களுக்கு கிராமப்புறவங்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்தார். இதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அதிகம் பாஸ் ஆக ஆரம்பித்தாங்க. ஏன்னா நமக்கு இடஒதுக்கீடு இருக்குது, நமக்கு இதில் சீட்டு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்திலிருந்தும் கோச்சிங் சென்டர்லாம் கிராமங்களில் மற்ற பொருள்லாம் வச்சாங்க. வச்சதுனால தான் அங்கே நல்லா வந்து ஒரு இப்போ கவர்னரே அதை சுட்டி காட்டியிருக்காரு. இந்த மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் அதிகமாகச்சு கோச்சிங் இதெல்லாம் கொடுத்ததுனால. இப்போ இது எதையுமே தெரியாமல் ஸ்டாலின் என்ன பண்ணார், எதிர்கட்சியாக இருக்கும்போது தேர்தல் வந்தோடனே இது எதையுமே அவருக்கு தெரியலை. உடனே சொன்னார், நாங்கள் வந்தால் நீட்டு வந்து இருக்காது, நீட்டை வந்து ஒழிச்சிடுவோம் அப்படின்னு கொடுத்தார். கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, ஏற்கனவே நீட்டு மசோதாவை அனுப்பி ரிஜெக்ட் ஆனது இருக்குது. ஸோ அந்த திருட மாட்டிக்கிட்ட மாதிரி இவங்க மாட்டிக்கிட்டாங்க. தேர்தலில் வாக்குறுதி கொடுத்துட்டு கடைசி என்ன பண்ணாங்க, இப்போ நீட்டு மசோதாவை நிறைவேற்றுறேன்னு சொல்லி கவர்னருக்கு அனுப்பி, கவர்னர் அதை திருப்பி அனுப்பி, எல்லா குழப்பத்துக்கும் காரணமே வந்து திமுக அரசு தான் மக்களை முட்டாளாக்குறாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக மேலே பழியை தூக்கி போடணும்னு திருட மாதிரி அதிமுக மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்கிறது பொருத்தமில்லாத பழமொழி. அந்த பழமொழி ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் திமுகவுக்கும் தான் அது சேரும் அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து. உண்மையிலே வந்துட்டு எந்த ஆட்சி இருக்கும்போது இந்த மாதிரி நீட் மசோதா கொண்டு வரப்பட்டது? காங்கிரஸும் திமுக ஆட்சி காலகட்டத்தில் வந்துச்சு. ஆமாம், 2010 இந்த நீட் வந்து சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதை கொண்டு வந்ததே காங்கிரஸ் திமுக ஆட்சி தான் அப்போ அங்கே வந்துக்கிட்டு மத்திய அரசாங்கத்தில் இருந்தது. இதை கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான பங்கே திமுக தான். அன்னைக்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இந்த நீட்டுனால வந்து பாதிப்பு வரும் அப்படின்னு நினச்சிருந்தா திமுக அதை எதிர்த்திருக்கணும். எதிர்த்திருந்தால் அந்த நீட்டு வராமைய சட்டம் வராமையே தடுத்துருக்கணும். நீட்டு சட்டத்தை கொண்டு வந்தது நீங்கள். நீட்டு சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பழியை தூக்கி இவங்க மேலே போட்டு, இப்போ ஏற்கனவே வந்து இவங்க கொண்டு வந்த இதெல்லாம் வந்து இதாகி தோற்று போய் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நீங்கள் மறுபடியும் வந்துக்கிட்டு அதிமுக பண்ணலன்னு சொன்னால் யார் நம்புவாங்க? நீட்டு ஆரம்பித்ததும் நீங்கள், நீட்டு இப்போ வந்து இழுத்துட்டு போய் மக்களை முட்டாளாக்குவதும் திமுக தான் அப்படிங்கிறத பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நீட்டுக்கான அத்தனை குழப்பங்களும் இவர்கள் தான், சட்டத்தை கொண்டு வந்தது இவங்க தான். இன்றைக்கி சட்டம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன உடனே ஏதோ கவர்னரோட தகராறு பண்ணுற மாதிரி மக்களை முட்டாளாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதனால் நீட்டு சம்பந்தமான அத்தனை விஷயங்களும்
இவ்வளவு மோசமான நிலைக்கு போனதற்கு காரணமே திமுகவும் காங்கிரஸ் அரசாங்கமும் 2010 இந்த சட்டத்தை கொண்டு வந்தது தான் என்ற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். ஹைதராபாத்தில் திரு ராமானுஜர் அவர்களுக்கு வந்துட்டு மத்திய அரசாங்கம் சார்பில் திரு நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் ஒரு சிலை எழுப்புகிறாங்க. 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வந்துட்டு அந்த சிலையை வந்துட்டு உருவாக்கப்படும் அப்படிங்கிறாங்க. நம்ம தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் வந்துட்டு அதுக்கு வாழ்த்து தெரிவித்து அந்த வாழ்த்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிலை எழுப்பப்படுவது வந்து தேசிய ஒருமைப்பாட்டின் அடையாளம் என்கிறார். உண்மையிலே அது தேசிய ஒருமைப்பாட்டின் அடையாளம் தானே? திடீர்னு திமுக வந்துட்டு வாழ்த்தி பிரதமர் வாழ்த்தி எல்லாம் ஒரு கடிதம் எழுதுறது புதுமையாக இருக்குது. கடிதம் தான் எழுதுறது ஒன்றும் புதுமையாக இல்லை. தேசிய ஒருமைப்பாட்டை பற்றி ஸ்டாலின் அவர்கள் பேசுவது தான் மிகப்பெரிய புதுமை. ராமானுஜர் வந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்தவர். அவர் இன்றைக்கி ஒரு கடவுள் மாதிரி வச்சு 1000 கோடியில் சிலை கட்டியிருக்காங்க தெலுங்கானாவில். அதுவும் இந்த சிலை எப்படி கட்டியிருக்காங்க, அரசாங்கத்திட்ட இருந்தெல்லாம் வாங்கலை, பக்தர்கள் போட்ட பணம் 1000 கோடி, பக்தர்கள்டிருந்து கலெக்ட் பண்ணி 1000 கோடி செலவில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ராமானுஜருக்கு வந்து இங்கே மிகப்பெரிய சிலையை எழுப்பியிருக்காங்க. அது ஒன்றும் மகிழ்ச்சியான விஷயம்தான். ஆனால் அதுக்கு ஸ்டாலின் எழுதுகிற கடிதம் தான் என் பெரியது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தேசிய ஒருமைப்பாட்டின்னு சொன்னவங்க, தேசிய ஒருமைப்பாட்டி பேசுகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சமாச்சும் தகுதி இருக்கா? என்னைக்காச்சும் தேசிய ஒருமைப்பாட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட்டிருக்கீங்களா? இதில் வந்துக்கிட்டு கவர்னர் உரையில் வந்துக்கிட்டு ஜெய்ஹிந்த்னு வார்த்தை இருந்தால் அந்த ஜெய்ஹிந்தை எடுத்துகிட்டு படிக்கிறீங்க, படிச்சுட்டு அது ஒரு சாதனையாக பேசுகிறீங்க. ஜெய்ஹிந்த்னு சொல்லி கவர்னர் நீங்கள் சேர்க்காத வார்த்தையை சேர்த்து படிச்சிட்டாருன்னு சொல்லி கவர்னர் மேலே வந்துக்கிட்டு கோவப்பட்டு இப்போ கவர்னர் மேலே வந்து கெட்ட வார்த்தைகளெல்லாம் அள்ளி வீசிக்கிட்டு இருக்கீங்க. ஒருமைப்பாடு, தேசிய ஒருமைப்பாடு பேசுகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சமாச்சும் தகுதி இருக்கான்னு பார்க்கணும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்கிறீங்க. ஒன்றிய அரசு பிரிவினைவாதத்தோட இது தானே? அதுக்கப்புறம் குடியரசு தின விழாவில் போயிட்டு பெரியார் படத்தை வைக்கிறீங்க. எல்லா இடத்துலையுமே தேசிய ஒருமைப்பாடுக்கு எதிராக அன்றும் இன்றும் என்றும் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரே கட்சி திமுக தான். அன்றைக்கி அண்ணா இருக்கும்போதே மாநில சுயாட்சின்னு சொல்லி அந்த பிரிவினைவாதத்தை கொண்டு வந்தீங்க. உங்கள் பெரியார் தனி தமிழ்நாடு வேணும்னு கேட்டார். அந்த பரம்பரையில் அந்த வாரிசுகளில் வந்தவர்கள் தானே நீங்கள். நீங்கள் தேசிய ஒருமைப்பாடை பேத்து பேசுவதற்கு காங்கிரஸுக்கோ திமுகவுக்கோ எந்த தகுதியும் கிடையாது. காரணம், நீங்கள் சொல்வதொன்று செய்வதொன்று, தேசிய ஒருமைப்பாட்டை பற்றி பேசிட்டு பிரிவினைவாதத்துக்கு துணை போகக்கூடியவர்கள் தான் நீங்கள் என்ற கருத்தையும் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். தொடர்ந்து இந்த நீட்டு சர்ச்சையில் வந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வேறு, தமிழக சட்டமன்றத்தின் அதிகாரம் வேறு, எங்களுக்கான அதிகாரத்தை வந்துட்டு நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு தொடர்ந்து இந்த நீட்டை வந்துட்டு நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு பெறுவோம் அப்படின்னு அணித்தரமாக சொல்கிறாரு. உண்மையிலே வந்துட்டு உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு ஒரு மாநிலத்தோட சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்ட மசோதாவை கட்டுப்படுத்தாதா? அதாவது ஸ்டாலின் என்ன சொல்ல வர்றாருன்னா, உச்ச நீதிமன்றமே எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்ல வர்றாரு. தமிழக சட்டமன்ற அதிகாரம் வேறுன்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு எங்கள் அதிகாரத்தில் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது ஏன் அந்த நீட்டு தேர்வு ஒன்றும் ரத்து செய்யாமல் இருக்காங்க? அதுதான் அவர் உச்ச நீதிமன்றம் இப்போ கவர்னர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நீங்கள் கவர்னர் வந்து இதை வந்து மசோதாவை திருப்பி அனுப்பியிருக்காரு, அது எல்லாருக்கும் தெரியும். அந்த 6 பக்க கடிதத்தில் கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு, ஏன் வந்து இந்த மசோதாவை திருப்பி அனுப்புகிறேன் அப்படிங்கிறதுக்காக சொன்ன காரணங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாலின் அரசு என்ன பண்ணிட்டாங்க, அந்த கடிதத்தில் என்ன சொன்னாங்கங்கிறத யாருக்குமே சொல்லலை. கவர்னர் சும்மா திருப்பி அனுப்பலை. கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு, நான் பெரிய ஆராய்ச்சி பண்ணணும், இந்த 7 இந்த ஏடிஎம்கேல வந்து 7.5% கிராமப்புற மக்களுக்கு ஒதுக்கீடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு அதிக சீட்டு கிடைச்சிருக்கு நீட்டில். அப்போ நீட்டில் வந்து கிராமப்புற மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு நீங்கள் சொல்கிற கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒன்று. ரெண்டாவது, இந்த நீட்டு விஷயமாக வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் வந்து அனுப்புகிறீங்க. நீங்கள் செல்வது உச்ச நீதிமன்றத்துக்கு எதிரான தீர்ப்பு அப்படிங்கிற கடிதத்தை தான் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கார். யார், கவர்னர். அந்த இதை வந்து இன்றைக்கு வர ஸ்டாலின் அரசு பொதுமக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிக்காமல் கவர்னர் திருப்பி அனுப்பிட்டார், கவர்னர் திருப்பி அனுப்பிட்டாருன்னு கவர்னர் மேலே ஒரு வன்மத்தை உருவாக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு சொல்லி சதித்திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்து இப்போ உச்சநீதிமன்றம் வேறு, எங்களுடைய அதிகாரம் வேறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் ஸ்டாலின் வந்து சட்ட புத்தகத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறத தெரிவித்துக்கிறேன். இல்லைன்னா உங்கள் சட்ட நிபுணர்கள்ட்ட ஒழுங்காக்க இருக்க இது பண்ணி கேளுங்கள்.
சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் அறிக்கை விடுங்க. நீங்கள் ஒரு முதலமைச்சர், உச்சநீதிமன்ற தீர்ப்பு வேறு, சட்டமன்றத்தின் அதிகாரம் வேறுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. படித்திருந்தால் அப்படி சொல்ல மாட்டாங்க, சட்டம் படித்தவர்கள் சொல்ல மாட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றமெல்லாம் எப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்ம ஓட்டு போடுறோம். இவங்க தான் சட்டசபையில் போய் சட்டத்தை ஏற்றுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் போய் பார்லிமெண்ட்டில் சட்டத்தை ஏற்றுறாங்க. எதை வேண்டுமானாலும் இவர்கள் சட்டமாக ஏற்ற முடியாது. சட்டம் என்ன சொல்லுது? அரசியல் சட்டம். நீங்கள் உருவாகக்கூடிய எந்த சட்டமும் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும், அப்போ தான் அந்த சட்டம் செல்லும். நீங்கள் அரசியல் சட்டத்துக்கு மீறி நீங்கள் ஏதாச்சும் ஒரு சட்டத்தை போட்டிங்கன்னா அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் உண்டு. அதை தெரிஞ்சுக்கோங்க. எதை வேணாலும் நீங்கள் சட்டமாக போட முடியாது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, நீட்டு அரசியல் சட்டத்துக்கு எதிராக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஆராய்ஞ்சு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இன்னும் அது சம்மந்தமான வழக்கு நிலுவையில் இருக்குது. அப்போ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்துக்கிட்டு சட்டமன்றத்தில் உச்சநீதிமன்றம் வேறு எனக்கு அதிகாரம் வேறுன்னு சொல்ல முடியாது. உங்கள் அதிகாரம் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டது. அரசியல் சட்டத்துக்கு மீறி நீங்கள் எதை சொன்னாலும் அது வந்து செல்லுபடியாகாது. இந்த நேரத்தில் வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசாங்கம் எப்போவுமே நம்ம அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் எந்த ஆட்சியும் நடக்கணும். அரசியல் சட்டத்தை மீறி நீங்கள் ஆட்சி நடத்தக்கூடாது, அரசியல் சட்டத்தை மீறக்கூடாது. கவர்னர் அப்படிங்கிற ஒரு ஒரு அரசியல் சட்டத்தின் உருவாக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, அவருக்கு உட்பட்டு தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் முதலமைச்சரும் மந்திரிகளும் இயங்கணும். அப்போது ஒரு முதல்வரே கவர்னரை வந்து அவதூறாக பேசுனா ஆர்டிக்கல் 356 படி அரசியல் சட்டத்துக்கு முரணாக நடந்ததுனால இந்த அரசாங்கத்தை, திமுக அரசாங்கத்தை மத்திய அரசாங்கம் டிஸ்மிஸ் செய்யலாம். சட்டம் இதைத்தான் சொல்லுது. அரசியல் சட்டத்தை யார் ஒபே பண்ணலையோ, அரசியல் சட்டத்தை யார் மதிக்கலையோ, அரசியல் சட்டத்துக்கு எதிராக எந்த மாநில அரசு நடந்தாலும் அவர்களை டிஸ்மிஸ் செய்யக்கூடிய அதிகாரம் ஆர்டிக்கல் 356 மத்திய அரசாங்கத்துக்கு உண்டு. மத்திய அரசாங்கம் ஏன் மௌனம் சாதிக்கிறாங்கன்னு தெரியல. உங்கள் பிரதிநிதி தானே கவர்னர். ஒரு கவர்னரும் முதலமைச்சரே வந்து ட்விட்டரில் ஆட்டுக்கு தாடி போல நாட்டுக்கு கவர்னர்னு அவதூறாக பேசுகிறாரு. அப்போ நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம்ல அந்த அரசாங்கம் மேலே? ஒரு அரசியல் சட்டத்தின் பிரதிநிதியாக அவதூறாக பேசினாங்கன்னா அரசியல் சட்டத்தை மீறிய செயல் தானே? அதுதான் எனக்கும் புரியலை. அதனால் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடியது, வானளாவிய அதிகாரம் உங்களுக்கு இருக்குதுன்னு நினச்சிக்கிறாதீங்க. ஜனநாயக நாட்டில் உங்களுடைய அதிகாரம் எல்லாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டது, அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டது. எப்போது நீங்கள் அரசியல் சட்டத்துக்கு எதிராக ஒரு சட்டத்தை உருவாக்குகிறீர்களோ அந்த சட்டத்தை உடைத்தெறியக்கூடிய அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு, குறிப்பாக உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் உண்டு என்பதை ஸ்டாலின் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். திமுக சார்பில் கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தையும் வந்துட்டு அதிமுக கட்சியினர் வந்துட்டு நிராகரிச்சிருக்காங்க. அதே போல் சமூக நீதி கூட்டமைப்பு அப்படிங்கிறதையும் திமுக சார்பில் ஒன்று உருவாக்குனாங்க, அதையும் நிராகரிச்சிருக்காங்க. இந்த சமூக நீதி கூட்டமைப்புங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்தது ஏன் அதிமுக கலந்து கொள்றதுல ஏன் தவிர்க்கிறாங்க? அதாவது முதல்லையே கூட்டினாங்க அனைத்து கட்சி கூட்டம் வந்து இதுக்கு நீட்டு விஷயமா, அதுலேயே அதிமுக கலந்துருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போட்ட நாங்கள் போட்ட மசோதாவை தள்ளுபடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி எப்படி இன்னொரு மசோதா போட்டீங்க, அதுக்கு ஒரு கூட்டம் வச்சுருக்கீங்களான்னு சொல்லி நீங்கள் அப்போவே புறக்கணிச்சிருக்கணும். நீங்கள் அப்போ போய் இது பண்ணது தப்பு. இப்போவாவது அதிமுக சரியான முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இனிமேல் இந்த திமுக கூட்டக்கூடிய எந்த விஷயத்தையும் அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிட்டா உடனே நீங்கள் போயிடக்கூடாது. எதுக்காக கூப்பிட்றீங்க? உங்கள் சுயநலத்துக்காக கூப்பிட்றீங்களா? நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு அதை சரி செய்யணும், மக்களை ஏமாற்றணும், மக்களை முட்டாளாக்கணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா நாங்கள் வர முடியாதுன்னு சொல்லணும். இதை முதலே நீங்கள் சொல்லியிருக்கணும். இப்போ தான் ஓபிஎஸ் சொல்கிறாரு சமூக நீதி கூட்டமைப்பில் நாங்கள் சேரமாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் இவங்க தான் வந்து சமூக நீதிக்கு வந்து அதிகம் செஞ்சுருக்காங்கன்னு இப்போ தான் சொல்கிறீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் அதுக்கு திமுக செய்யும் எந்த விஷயத்தையும் அது வந்து நல்ல விஷயமா இருக்காது. சுயநலம் அதில் கலந்துருக்கும். அவங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக பண்ணுவாங்க. அதிலெல்லாம் நீங்கள் போய் கலந்துக்கக்கூடாது. இப்போ பாஜக வந்து கலந்துக்கிற மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இப்போ நீங்கள் அதிமுக வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்தது சரியான முடிவு. ஏன்னா நீங்கள் வந்து சட்டத்தைப்படி எடுத்து சட்டத்துக்கு மீறி உங்கள் போகும்போது நீங்கள் அதில் போய் கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் அதுக்கு துணை போகிறீங்கன்னு தான் அர்த்தம்.
அதனால் இனிமேல் நடக்கும் எந்த திமுக கூட்டம் எந்த அனைத்து கட்சி கூட்டத்திலும் நன்று அலசி ஆராய்ந்து அது அவங்களுடைய சொந்த விஷயத்துக்காக சொந்த பப்ளிசி சொந்த விளம்பரத்துக்காக அவங்க கூட்டுறாங்களா இல்லை நாட்டு மக்கள் நலனுக்காக கூட்டுறாங்களாங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து கலந்துக்கணும். அதனால் திமுக கூட்டம் எந்த கட்சி கூட்டத்திலும் அனைத்து கட்சி கூட்டத்திலும் கூடுமான வரை வந்து அதிமுக வந்து கலந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி நீட்டு இதை இது பண்ண மாதிரி சமூக நீதியிலையும் வந்து அவங்க மாறி ரெட்ட வேஷம் போடுறாங்க. சமூக நீதியின் காவலர்கள் இவங்கங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் அவர்களுக்கு நீங்கள் துணை போகக்கூடாது. இவர்கள் கூட்டம் சமூக நீதி கூட்டமைப்பில் யாருமே சேரமாட்டாங்க. தமிழ்நாட்டில் வேணால் அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் இந்த 4-5 பேர் தான் சேருவாங்க. அதனால் அதிமுக வந்து திமுக கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்தது நல்ல விஷயம். அது அவர்கள் தொடர வேண்டும் என்ற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்கள் மேலான கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. வணக்கம். ஜெயஹிந்த். Thank you.